என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. என்றும் வாழும் எந்தன் தெய்வமே, உந்தன் நாமம் போற்றி பாடுவே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. இயேசு என்ற நாமம் மட்டுமே இனி என் வாழ்வில் ஒலிக்கும் கானமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, க்ளோரி 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 டு யூ லார்ட், க்ளோரி 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 டு யூ லார்ட். விடுதலை பயணம் பிரிவு 10. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடம் போ, நான் அவன் மனத்தையும் அவன் அலுவலரின் மனத்தையும் கடினப்படுத்தியதின் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும், எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்கள் பற்றி நீ உன் மக்களுக்கும் உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும். இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று அவனை நோக்கி, எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், எவ்வளவு காலம் நீ எனக்கு பணிய மறுப்பாய்? எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு. ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைக்குள் வெட்டுக்கிளிகள் வரச் செய்வேன். யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நாட்டை நிரப்பிவிடும். கல்மழைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை தின்று தீர்க்கும். வயல்வெளியில் தளிவிடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றழிக்கும். உன் வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும். இது உன் தந்தையரும் உன் தந்தையரின் தந்தையரும் இந்நாட்டில் வாழத் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றார். பின்னர் மோசே பார்வோனை விட்டகன்றார். பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி, எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியாக அமைவானோ? தங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும். எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்து கொண்டு வரப்பட்டனர். அவன் அவர்களை நோக்கி, போங்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள், ஆனால் போக வேண்டியவர் யார் யார் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்களிடையே உள்ள இளைஞரோடும் முதியவரோடும் நாங்கள் போவோம், எங்கள் புதல்வரோடும் புதல்வியரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம், ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்களை உங்கள் குழந்தைகளோடு நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர்தான் உங்களை காக்க வேண்டும். பாருங்கள், உங்கள் முன் உள்ளது தீமையே. இதெல்லாம் வேண்டாம், உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள், நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான். இதன் பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலையிலிருந்து துரத்தி விட்டான். ஆண்டவர் மோசேயை நோக்கி, கல்மழைக்கு தப்பி நாட்டில் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடெங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார். மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோலை நீட்டவே ஆண்டவரும் அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டில் கீழ்காற்று வீச செய்தார். காலையான போது கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. மிக பெருந்திரளான வெட்டுக்கிளிகள் எகிப்து நாடெங்கும் வந்திறங்கி எகிப்தின் மூளை முடுக்கெல்லாம் பரவின. இது போன்று அதற்கு முன்போ பின்போ இருந்ததில்லை. அவை நாடெங்கும் நிரம்பி விட்டதால் நாடே இருண்டு போயிற்று. கல்மழைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன. எகிப்து நாடெங்குமே மரங்களில் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன். இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றி விடும்படி உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றான். மோசேயும் பார்வோனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் மிக வலுவான மேற்காற்று வீச செய்தார். அது வெட்டுக்கிளிகளை வாரிக்கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி எறிந்தது. வெட்டுக்கிளிகளில் ஒன்றை கூட அது எகிப்தின் எல்லைக்குள் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை போக விடவில்லை. மீண்டும் ஆண்டவர் மோசேயிடம், எகிப்து நாட்டின் மேல் இருள் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு என்றார். மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார்.
மூன்று நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவியிருந்தது. மூன்று நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை. தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும்பவும் இல்லை. மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது. பார்வோன் மோசேயை வரவழைத்து, நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள். உங்கள் ஆட்டு மந்தையையும் மாட்டு மந்தையையும் மட்டும் விட்டு செல்லுங்கள். உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான். அதற்கு மோசே, எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பலிகளையும் எரிபலிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும். எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும். ஒன்று கூட இங்கே தங்கலாகாது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கே தெரியாது என்றார். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போக விடவில்லை. பார்வோன் மோசேயை நோக்கி, என்னிடமிருந்து போய்விடு. இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள். ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான். அதற்கு மோசே, நீ கூறியதற்கேற்ப நான் இனிமேல் உன் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்றார். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கவலை வேண்டாம், கலக்கம் வேண்டாம், காலம் முழுவதும் உடனிருப்பேன். கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன், கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கவலை வேண்டாம். விடுதலை பயணம் பிரிவு 11. மேலும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வர செய்வேன். அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான். எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள், ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடம் இருந்து ஒவ்வொருத்தையும் தனக்கு அடுத்திருப்பவனிடம் இருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கி கொள்ளட்டும் என்றார். எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் ஆண்டவர். மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார். மோசே பின்வருமாறு அறிவித்தார், ஆண்டவர் கூறுவது இதுவே, நள்ளிரவு வேளையில் நானே எகிப்து நடுவே புறப்பட்டு செல்வேன். அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் விட்டிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தும், விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்து விடுவர். இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும். இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்த மட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது. இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ராயலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவர். அதன் பின் நான் வெளியேறி செல்வேன். இதன் பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டு அகன்றார். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான், எகிப்து நாட்டில் என் அரும் செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார். மோசேயும் ஆரோனும் இவ்வரும் செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டில் இருந்து போகவிடவில்லை. வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவார். வார்த்தையின் வடிவில் வாழ்ந்திடும் இறைவா வளங்களை வழங்கிட வந்திடுவார். விடுதலை பயணம் பிரிவு 12. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 நாள்
குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடை கிடாயாக, ஒரு வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14 நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் இரு கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை கால்கள் உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதனை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற் காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெறியுங்கள். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. 7 நாள்களுக்கு புளிப்பற்ற அப்பங்களையே உண்ணுங்கள். முதல் நாளிலேயே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து அகற்றிவிடுங்கள். ஏனெனில் முதல் நாள் தொடங்கி 7 நாள் வரை புளித்த அப்பத்தை உண்பவன் இஸ்ரேலிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். முதல் நாளிலும் 7 நாளிலும் நீங்கள் புனித அவை கூடுவதற்கு அழையுங்கள். இந்நாள்களில் எவ்வளையும் செய்ய வேண்டாம். ஒவ்வொருவரும் உண்ண தேவையானதை மட்டும் நீங்கள் தயார் செய்யலாம். புளிப்பற்ற அப்ப விழாவை நீங்கள் கொண்டாடி வர வேண்டும். ஏனெனில் இந்த நாளில்தான் உங்கள் படைத்துறளை நான் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேற செய்தேன். நீங்கள் இந்த நாளை தலைமுறை தோறும் கொண்டாடி நிலையான நியமமாக கொள்ளுங்கள். முதல் மாதத்தின் 14 நாள் மாலை தொடங்கி அம்மாதத்தின் 21 நாள் மாலை வரை புளிப்பற்ற அப்பம் உண்ணுங்கள். 7 நாள்களாக உங்கள் வீடுகளில் புளித்த மாவு காணப்படவே கூடாது. ஏனெனில் புளித்த அப்பத்தை உண்பவன் அந்நியனானாலும் நாட்டின் குடிமகனானாலும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து விலக்கி வைக்கப்படுவான். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணாமல் உங்கள் உறையுடங்களில் எல்லாவற்றிலும் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ணுங்கள். மோசே இஸ்ரேலின் பெரியோர்கள் அனைவரையும் அழைத்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் போய் உங்கள் குடும்பங்களுக்கு தேவையானபடி ஓர் ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து கொண்டு பாஸ்கா ஆட்டினை அடியுங்கள். ஈசோப்பு கொத்தை எடுத்து கிண்ணத்திலுள்ள இரத்தத்தில் அதை தோய்த்து கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் கிண்ணத்திலுள்ள இரத்தத்தை பூசுங்கள். காலை வரையிலும் தன் வீட்டின் கதவை தாண்டி உங்களில் எவனும் வெளியே போகக்கூடாது. ஆண்டவர் எகிப்தை தாக்குமாறு கடந்து செல்கையில் கதவின் மேல் சட்டத்திலும் இரு நிலைக்கால்களிலும் இரத்தத்தை கண்டு அக்கதவை கடந்து செல்வார். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்குமாறு அவர் அனுமதிக்க மாட்டார். இவ்வார்த்தையை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிலையான நியமமாக கடைபிடியுங்கள். ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் உங்களுக்கு தரவிருக்கும் நாட்டிற்குள் நீங்கள் வந்து சேர்ந்த பின் இவ்வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து இவ்வழிபாட்டின் கருத்து என்ன என்று கேட்கும் போது நீங்கள், இது ஆண்டவரின் பாஸ்கா பலி. அவர் எகிப்தியரை சாகடித்த போது எகிப்தில் உள்ள இஸ்ரேல் மக்களின் வீடுகளை கடந்து சென்றார். இவ்வாறு நம் வீடுகளுக்கு அவர் மீட்பளித்தார் என்று கூறுங்கள். மக்களும் தலைவணங்கி தொழுதனர். இஸ்ரேல் மக்கள் போய் மோசேக்கும் ஆரோனுக்கும்
ஆண்டவர் கட்டளையிட்டபடி செய்தனர். நள்ளிரவில் அரசனாக இருந்த பார்வோனின் தலைமகன் தொடங்கி சிறையில் கிடந்த கைதியின் தலைமகன் வரை எகிப்து நாட்டின் எல்லா ஆண்பால் தலைப்பிறப்பையும் மற்றும் விலங்குகளின் அனைத்து ஆண்பால் தலையீற்றுகளையும் ஆண்டவர் சாகடித்தார். பார்வோனும் அவனுடைய அனைத்து பணியாளர்களும் எகிப்தியர் அனைவரும் விழித்தெழுந்தனர். எகிப்தில் பெரும் அழுகுரல் கேட்டது, ஏனெனில் சாவு இல்லாத வீடு எதுவுமே இல்லை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் இரவிலேயே கூப்பிட்டு அவர்களிடம், நீங்களும் இஸ்ரேல் மக்களும் எழுந்து என் மக்களிடமிருந்து வெளியேறி செல்லுங்கள். போங்கள், நீங்கள் சொன்னபடியே ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் கேட்டபடியே உங்கள் ஆட்டு மந்தையும் உங்கள் மாட்டு மந்தையையும் கூட்டிக் கொண்டு செல்லுங்கள், போய்விடுங்கள், எனக்கும் ஆசி கூறுங்கள் என்றான். நாட்டிலிருந்து விரைவில் போய்விடுமாறு எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை அவசரப்படுத்தினர். நாங்கள் எல்லோருமே சாகிறோம் என்றனர். மக்கள் பிசைந்த மாவு புளிக்கும் முன்னரே அதை எடுத்து மாவு பிசையும் பாத்திரங்களில் வைத்து தங்கள் போர்வைகளில் கட்டி தோள்கள் மேல் எடுத்து சென்றனர். இஸ்ரேல் மக்கள் மோசேயின் வார்த்தையின்படி செயல்பட்டனர். அவர்கள் எகிப்தியரிடமிருந்து வெள்ளி அணிகலன்களையும் போர்வைகளையும் கேட்டு வாங்கினர். ஆண்டவர் எகிப்தியரின் பார்வையில் இம்மக்களுக்கு தயவு கிடைக்க செய்தமையால் அவர்களும் இவர்கள் கேட்டதை கொடுத்தனர். இவ்வாறே எகிப்தியரை இவர்கள் கொள்ளையிட்டனர். இஸ்ரேல் மக்கள் ராம்சேஸிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 600,000 பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றன. எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள், ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழியுணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430 ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டில் நின்று வெளியேறியது. எகிப்து நாட்டில் நின்று அவர்களை வெளியேற செய்த போது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாட வேண்டிய இரவும் இதுவே. ஆண்டவர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி பின்வருமாறு கூறினார். பாஸ்காவின் ஒழுங்குமுறை இதுவே, அந்நிய மக்கள் எவரும் இதை உண்ணலாகாது. ஆனால் வெள்ளிக்காசுக்கு வாங்கின அடிமை எவனுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் செய்தபின் அவன் இதை உண்ணலாம். குடியேறியவரும் கூலி ஆள்களும் இதை உண்ண வேண்டாம். ஒரே வீட்டிற்குள் இது உண்ணப்பட வேண்டும். இறைச்சி எதுவும் வீட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படலாகாது. எந்த எலும்பையும் நீங்கள் முறிக்க கூடாது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமே இதை கொண்டாட வேண்டும். அந்நியன் ஒருவன் உன்னோடு தங்கியிருக்க அவன் ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாட விரும்பினால் அவன் வீட்டு ஆண்கள் அனைவருக்கும் விருத்த சேதனம் செய்தல் வேண்டும். அதன் பின் அவன் கொண்டாட முன்வரலாம். அவன் நாட்டுக்கு குடிமகன் போல் ஆவான். ஆனால் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதவன் எவனும் இதை உண்ணாதிருப்பானாக. நாட்டு குடிமக்களுக்கும் உங்களோடு தங்கி இருக்கும் அந்நியருக்கும் சட்டம் ஒன்றே. மோசேக்கும் ஆரோனுக்கும் ஆண்டவரிட்ட ஆணைப்படி இஸ்ரேல் மக்கள் அனைவரும் செயல்பட்டனர். அதே நாளில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அவரவர் அணிவகுப்புகளின்படி எகிப்து நாட்டில் நின்று வெளியேற செய்தார். என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. என் இதயம் அழைக்கின்றது, இறைவா என்னில் நீ வர வேண்டும். பாவியான நான் உன்னில் கலந்திட துடிக்கின்றேன் மனம் மாறியே. விடுதலை பயணம் பிரிவு 13. ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது. தலைப்பேர் அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும்
கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில் தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது. ஆபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள். கானானியர், இத்தியர், எமோரியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார். பாலும் தேனும் பொலியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக. ஏழு நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். ஏழாம் நாளை ஆண்டவர் விழாவாக கொண்டாட வேண்டும். ஏழு நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது. உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது. அந்நாளில் நீ உன் மகனிடம், நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல். ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒலிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களிடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேற செய்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும். உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும் போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை மீட்கவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து விடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகிய எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார். பார்வோன் மனமிருகி எம்மை போகவிட மறுத்த போது எகிப்து நாட்டில் உள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகள் தலைப்பேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கிடையில் சீட்டு பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் என்னை எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார். மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டின் நெடுஞ்சாலை தான் நேர்வழி எனினும் அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். இஸ்ரேல் மக்கள் படை அணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலைநிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்துணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு துணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. ஜபம் செய்வோம். இரக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே, இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புனித வரலாற்றை, மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய், இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை, ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. விடுதலை பயண புத்தகத்திலே ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே. அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக. பல்வேறு அடிமைத்தனங்களில், பல்வேறு துன்பங்களில், பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய உடைய பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக. நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும், வாழ்வினுடைய கடவுள் என்றும், எங்களோடு வழிநடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக. இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக
உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக. இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால், இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால், அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசீரை கொண்டு வருவதாக. அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக. மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும். ஆமென்.